REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு கிவ்அவே வச்சிருந்தோம். அதுல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க. அவங்களோட நேம் எல்லாம் நான் வந்து இதுல எழுதிக்கிறேன். அந்த கிவ்அவேல நான் சொல்லியிருந்த ரூல்ஸ் என்னன்னா, வீடியோ வந்து டிசம்பர் 1st இருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்லோட் பண்ற எல்லா வீடியோக்குமே லைக் பண்ணிருக்கணும். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா விரிவா கொடுத்துருக்கணும். கூடவே எத்தனாவது லைக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கணும். உங்களால முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணிருக்கணும் அப்படிங்கறதான் ரூல்ஸ் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து கரெக்டாக ஹானஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருந்தீங்க. அவங்களோட நேம் லிஸ்ட்லாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தேன். அதை பார்த்து பார்த்து சின்னதாக பேப்பர் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் நான் எழுதிக்கிறேன். இது ஒரு சாதாரண காம்படிஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே வின் பண்ண மாதிரி தான். ஆனால் வந்து அவ்வளோ பேருக்குமே நம்மளால் கிஃப்ட் சென்ட் பண்ண முடியாது இல்லையா. அதனால் ஒரு 7 பேர் மட்டும் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன். வின் பண்ணவங்க உங்களோட கரெக்டான அட்ரஸை உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டோ அல்லது பெரியவங்க இருப்பாங்கள்ல வீட்டில் அவங்கக்கிட்ட கேட்டு கரெக்டான அட்ரஸை நம்மளோட சேனலோட மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பின்கோட் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர், அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் அல்லது உங்கள் அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர், வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட நம்பரையும் சேர்த்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கிவ்அவேல வின் பண்ணாதவங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண தேவையில்லைங்க, ஏன்னா சீக்கிரமாகவே அடுத்த கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பேப்பர்லாம் மிச்சம் இருக்கு. நான் இதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க நேம்லாம் எழுதிட்டு ஒவ்வொரு பேப்பரையுமே நாலா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். எல்லாரோட நேமும் எழுதிட்டேன். இதை நல்லா இந்த மாதிரி கலைச்சி விட்டு நல்லா எடுத்து போட்டு விட்டதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவை எடுக்க சொன்னேன். ஃபஸ்ட்டு வின்னர் சுகை கிராஃப்ட். இப்போ இந்த நேம் எடுத்து நான் இப்படி என் பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம மடிச்சு விட்டுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் நல்லா ஷேக் பண்ணி நல்லா குலுக்கி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் பாப்பா ஒன்று எடுக்க சொன்னேன். இதில் வந்திருக்கிற நேம் வந்து ஜெனிஜோ குவீன். செகண்ட் வின்னர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேப்பரை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு பேப்பர் வந்து எங்கள் பாப்பாவை எடுக்க சொன்னேன். இதில் வந்த நேம் வந்துட்டு ரஸ்மின் கியூட்டி. மூணு வின்னர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு எங்கள் பாப்பா ஒரு சீட் எடுக்க சொன்னேன். இதில் எடுத்துருக்கிற பேர் வந்து கார்த்திகா க்ரியேட்டிவிட்டி. அடுத்து இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இன்னும் ஒரு சீட் எடுக்கணும், ஏன்னா நம்ம வந்து 5 வின்னர் சொல்லியிருந்தோம். அர்ச்சனா ஏ. அடுத்து தான் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 வின்னர் செலக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 7 வின்னர் செலக்ட் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த பேப்பர்ஸை மட்டும் எடுத்து நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வின்னர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் மடிச்சிருக்குல்ல, இதுலேருந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு வின்னர் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். யாரோட நேம் வந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். இப்போது நான் எடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு நேம் வந்து ஆர்ஜே காயத்ரி. இவங்களோட நேம் செலக்ட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா கலந்து விட்ட பிறகு பாப்பாவை ஒரு சீட் எடுக்க சொல்ல போகிறேன். இதில் வந்திருக்கிற பேர் வந்து பி வாசுகி. இவங்களோட நேம் தான் வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் வந்து உங்களோட நேம் அட்ரஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஏற்கனவே ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த 7 வின்னர்ஸில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இல்லை கிவ்அவே கிஃப்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கூட நீங்கள் மெயில் பண்ணிடுங்க, ஏன்னா இமீடியட்டாக நான் இன்னொரு வின்னரை வந்து நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.